ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஃப்எஃப் குக்கரி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளான ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியான ரைஸும் கூட. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஜீரா ரைஸ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு தவாவில் வந்து ஒரு 3 ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ண நெய் வந்து நல்லா உருகிடுச்சு. இப்போ ஒரு 4 முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் முழு முந்திரி பருப்பு தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ முந்திரி பருப்பும் சீரகமும் வந்து நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி 3 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ரைஸுக்கு வந்து தனியாக வந்து போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன், அதனால் இதுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 100 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்து குக் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி, அதை தான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ குக் பண்ணி வச்சிருந்த பாஸ்மதி ரைஸை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எப்படி பெர்ஃபெக்டாக குக் பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக் பண்ணி வச்ச பாஸ்மதி ரைஸை வந்து ஆட் பண்ணியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் அரிசி வேக வைக்கும் போதே உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த சீரகம் வந்து ரைஸோட வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகணும், ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி 2 மினிட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜீரா ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த ரைஸ்க்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா, கோபி மஞ்சூரியன், கோபி 65, அப்புறம் மஷ்ரூம் மசாலா, இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஜீரா ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் அந்த ஜீரா ரைஸை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. சீரகத்தில் வந்து நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ரைஸை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து ரைஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தான் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஈட் ஹெல்த்தி, ஸ்டே ஹெல்த்தி. டாடா, பாய் பாய்.